வணக்கம் தமிழ் மக்களே, சுப்ரஜா ஸ்ரீதரன், சுப்ரஜா தர்பாருக்காக. முத்தமிழ் கலைஞர், முன்னாள் முதல்வர், தலைவர் மு. கருணாநிதி, முத்துவேலன் கருணாநிதி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கழக தொண்டர்கள், கழக வாரிசுகள் பிரியாணி பொட்டலங்களை வழங்குகிறார்கள். பிரியாணி பொட்டலங்களை வழங்குவதும் தயிர் சாதம், சாம்பார் சாதம், எலுமிச்சைப்பழ சாதம், மட்டன் சாதம், பீஃப் கறி சாதம், பன்றி கறி சாதம், எதை வேண்டுமானாலும் நீங்கள் போடுங்கள். ஆனால் எங்கு போட வேண்டும் என்று ஒரு நியதி இருக்கிறது, ஒரு ஆகம விதி இருக்கிறது. தானம் போடுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. தானம் செய்வது என்பது மிகவும் உயரிய செயல். நீங்கள் இந்த பிரியாணி பொட்டலங்களை வழங்குவது எங்கு? ஓம் நமோ நாராயணா என்று மேலே பெயர் திருகிறபடி கீழே பந்தலை போட்டு விநியோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? இது இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்தாதா என்று கேள்வி கேட்பவர்களுக்கு அவர்களிடம் பதில் ஒன்றும் இருக்காது. பாலாஜி போன்ற ஜோசியன்கள், அவன் ஒருத்தன் ஜோசியம் சுத்திட்டு இருக்கிறான் போன்ற ஜோசியன்கள் எவனா சொல்லியிருப்பாங்க, கோவில் வாசலில் வச்சு பிரியாணி தானம் பண்ணுங்க, உங்களோட பாவங்கள் குறையும், உங்கள் ஆயுள் நீட்டித்து கொண்டே செல்லும், உங்கள் கட்சியின் ஆயுள் மிகவும் பெரிதாக இருக்கும், நீங்கள் நினைக்கும் காரியங்கள் அனைத்தும் கைகூடும் என்று சொல்லியிருப்பான் போல. அதனால் இவர்கள் இந்த கோவிலின் வாசலில் வைத்து இந்த பிரியாணி பொட்டலத்தை வழங்குகிறார்கள். இது மிகப்பெரிய பாவம். திமுகவின் அழிவின் ஆரம்ப புள்ளி இதுதான் என்று நான் நினைக்கிறேன். தயவு செய்து இது போன்ற வேலைகளை இனிமேல் செய்யாதீர்கள். நீங்கள் தானம் செய்ய வேண்டும் என்றால் வேறு எங்கேதாவது வைத்து தானம் செய்யுங்கள். கோவில் வாசலில் பந்தலை கட்டி அந்த கோவிலின் பெயர் தெரிகிறார் போல் செய்வது மிகவும் அயோக்கியத்தனம் என்று நினைக்கிறேன். இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். நண்பர்களே, இது போன்ற ஒரு அராஜக செயலை இவர்கள் திரும்பவும் செய்யக்கூடாது. என்னவோ செய்து கொண்டிருக்கிறார்கள், எது வேணாலும் செய்து விட்டு போகட்டும், எதை வேண்டுமானாலும் தானம் கொடுக்கட்டும். அதை கோவிலின் வாசலில் வைத்து வேண்டுமென்றே ஏன் கொடுக்க வேண்டும்? இது அவர்களுக்கே உறுத்தலாக இல்லையா? கேடுகட்ட இந்துக்களுக்கு இதுவும் வேண்டும், இன்னமும் வேண்டும். நன்றி மக்களே, வணக்கம். பிரிதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். சுப்ரஜா தர்பாருக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐக்கான் எடுத்துங்கள். நான் போடும் காணொலிகளில் நான் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். மிக்க நன்றி.